Hi friends, ellarkum vanakkam. Welcome back to Yuvathi Talks. In the video la wheat flour vechi or super ana taste ana brownie paakaporum. Nariya almonds la seitha almond brownie paakaporum. Idu eppadi seiyadun paakadhukku munadi indha channel neenga first time paakringa marakama subscribe panikonga kodi andha bell button click panikonga. 1 cup alavukku almonds eduthukalam. Adhula konjama salt seithittu அந்த சால்ட் எல்லாத்தையும் நல்லா கோட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் 1/2 கப் டார்க் சாக்லேட் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து வெள்ளை வெள்ளையாக வருது பேனில். நம்ம கழுவும் போது அது ஈஸியாகவே போயிடும். நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இது இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமாட்டால் பல்ஸ் மோடில் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி ஆல்மண்ட்ஸ் சங்க்ஸும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மெல்ட் பண்ண பட்டரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமாட்டால் மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்லேயும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்டிலே செஞ்ச டார்க் சாக்லேட் தான். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதனால் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் மில்க் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வீட் ஃப்ளாரில் செஞ்ச ப்ரௌனி மாதிரியே இருக்காதுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அவன் இல்லாமையும் செய்ய போகிறோம், ஸோ அதனால் ஈஸியாக வீட்டில் எல்லாருமே செய்யலாம். இப்போ ஆல்மண்ட் சங்க்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இல்லை, அதனால் நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மோல்ட் பார்த்தீங்கன்னா கிரீஸ் பண்ணி பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கேன், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க. மேலே இன்னும் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை, இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் 10 மினிட்ஸ் பிஃபோரே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் சால்ட் சேர்த்து ஸ்டாண்ட் சேர்த்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். மோல்ட் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ 35 to 40 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டூத் பீக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக பேக் ஆயாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமாட்டால் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்லா பேக் ஆகியிருக்கு. நல்லா கூல் ஆனதுக்கப்புறமாட்டால் இதுமாரி மோல்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆல்மண்ட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.